வேலை செய்வீங்களா சச்சி? இது சைக்கிள் வேலை செய்வீங்களா? சைக்கிள் ஒன்று திரு தெரியுங்களா? நாங்கள் கொண்டு தந்தா அங்கே பாப்போம் இருக்கா, அந்த திருத்து பாப்போம், அந்த சில்ல இருக்கா சுத்த வச்சு பார்ப்போம். அங்கே வீடியோ பார்த்துருக்கோம், மாமாக்களுக்கு எல்லாருக்கும் பாய் காட்டி விடுங்க, பாய் காட்டி விடுங்க. எங்கே நீ வழியா பாய் காட்ட இல்லையாங்க, பாய். இவர் இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச ஆயுதங்களை கொண்டு இந்த கடையை நடத்துகிறார். நம்ம வரைக்கும் வந்து இவர்களுக்கு இந்த சின்ன சின்ன வேலை செஞ்சு விடுந்தாங்க, இந்த சின்ன பிள்ளைகள் வேலை பழக்குவீங்களா அவங்களுக்கு? இப்படி என்ன சாப்பிட்டு அப்பா நான் சொல்லி கொடுக்க கூடாது. என்ன சாப்பிட்டு நீ விடிய? ரொட்டி. தம்பி என்ன சாப்பிட்டு விடிய? தம்பி என்ன சாப்பிட்டு விடிய? சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம். நாங்கள் இப்போ வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து செல்வாநகர்ன்ற இடத்துல வந்து நிற்கிறோம். இதுகளை வந்து விசாரித்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த குடும்பம் வந்து மூன்று பிள்ளைகளோட வந்து மிகப்பெரிய அளவில் கஷ்டப்பட்டு வரன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவருடைய தொலைபேசி இலக்கத்தை எடுத்து நான் அவரோட தொடர்பு கொண்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். வரைக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சிறுவர்களுடைய இந்த இதில் அவங்க வேலை செஞ்சு வேலை செய்கிறாங்கன்னு சொல்ல வரையில் வரைக்கே சின்ன சின்ன வேலையில் செஞ்சுருந்தாங்க. பார்க்க சந்தோஷமாகவும் இருந்தது, கவலையாகவும் இருந்தது. உங்களோட பிள்ளைகளாக மூன்று வரும். சரி, மூத்தவர் வரா? எத்தனை வயசு? இவருக்கு எத்தனை வயசு? இவருக்கு? சரி, ஓகே. இதான் உங்களோட கடையா? சரி, இதில் உங்களுக்கு வியாபாரம் போகுதா? எனக்கு இருந்துட்டு வரும்ன்னா வராது. என்ன என்ன மாதிரி சைக்கிள்கள் திருத்த சொல்லி வரது? அப்படியா செய்வீங்களா? ஃபுல்லாவே எனக்கு இப்படி ஒரு சின்ன ஒரு கொட்டிலுக்குள்ள இருந்து செய்கிறீங்க, ஓகேயா இருக்கா? ஓகேயா இருக்கு. வசதி வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் இப்படி போட்டிருக்கிறேன். என்ன பேர்? தம்பிக்கு கலையரசனா? ஓகே. சரி, அப்போ என்ன மாதிரி போகுது உங்களுக்கு கஷ்ட நிலவரங்கள்? என்ன மாதிரி போகுது? சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குதா? தொழில் வாய்ப்பு என்ன மாதிரி போகுது என்ற விஷயங்களை பற்றி சொல்லுங்க. எனக்கு வந்து வருத்தம். என்ன வருத்தம்? முட்டி இருக்கு, வலிப்பு இருக்கு. வலிப்பு இருக்கா? அதனால நான் வேலையில போயிடலான் தான் இந்த கடை செய்து கொண்டு இருக்கிறேன். இப்போ இதுக்கும் பாடகை கட்டி கொண்டு இருக்கிறேன். சாப்பாட்டுக்கும் இனி இல்லைன்ற கஷ்டம். ஒரு நாளைக்கு எவ்வளோ காசு உழைப்பீங்க? இதில் 500 பெறும், 200 பெறும், அப்படி தான் வந்துட்டு இருக்கு. வேறு வருமானங்கள் வரா, சில நேரம் 1000 வரும், சில நேரம் 3000 பெறும், சில நேரம் அப்படி சில நேரம் போயிடும். அப்போ இதை கொஞ்சம் நீங்கள் என்னென்னு சொன்னால், இந்த இடத்துல உங்களுக்கு ஃபுல்லாக தொழில் தெரியுமா? இந்த சைக்கிள் சம்மந்தமான தொழில் இதில் வேலை வாய்ப்பு இருக்கா? இல்லை நீங்கள் கொஞ்சம் தள்ளி ஒரு நல்ல இடமாக பார்த்து போடலாமே? நல்ல இடமாக இங்கே எல்லா ஒரு தரும் அப்படி தரதுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு சும்மா ஒரு காணி ஒன்று எடுத்து. சரியா? நான் ஓகே. அப்போ இது ஓகே. உங்களுக்கு இப்போ இதை நான் டெவலப் பண்ணி விடணும்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும்? எனக்கு இதை டெவலப் பண்ணணும்னு சொன்னால் என்னன்னு சொன்னால், ஒரு பொருட்கள் உங்களோட ஆயுதங்கள் எல்லாம் இருக்குது தேவையான அளவு, இல்லை கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. அப்படியா? மற்றபடி கணக்கே இல்லை. தங்கச்சி என்ன செய்றீங்க? வீட்டில் தான் இருக்கிறோம், வேலையும் இல்லை, ஒன்றுமில்லை, வீட்டில் தான் இருக்கிறோம். நீங்கள் ஏன் வேலையை போகணுக்கு முயற்சிக்கல? முயற்சிச்சு தான் என்னென்னா வேலை கிடைக்கல, பெருசாக எனக்கு கிடைக்கல. அதில் பிள்ளையில வீட்டு போகிறக்கு ஆக்கள் இல்லை, பிள்ளையில பார்க்குறக்கும் ஒரு ஆக்களும் இல்லை. பிள்ளைகளுக்கு மாறி மாறி வரதாங்க மாத்திரம் மூன்று தடவை கிளினிக் கொண்டு போகணும் பிள்ளைய. அதனால வேலைக்கு வேலையாக லீவும் தரமாட்டாங்க. ஒரு கொஞ்சம் ஆள் வயசுக்கு வந்து கொஞ்சம் தோற்றம் இல்லாமல் இருக்கிறாரு, காணாது. அவர் இந்த வளர்ச்சி குறைவு, பிறப்புலேருந்து வளர்ச்சி குறைவு. குறைவா? சாப்பாடுகள் நல்லபடியாக கொடுக்குறீங்களா? சாப்பாடு கொடுப்போம். சாப்பாடு இருந்துட்டு இல்லை, சாப்பாடு பெருசுமாலும் சத்தான சாப்பாடு இல்லை. அப்படி இல்லை, போன முந்தினாலும் சம்பளம் சொல்லணும், அப்படியே அப்படி தான் சாப்பாடு. சரி, அப்போ உங்களுக்கு வந்து இப்போ இல்லை இந்த இந்த வீடு தானே நீங்கள் இருக்கிறது? வாங்க அதில் பார்ப்போமா இருக்கா, இன்னும் பக்கத்தால் போகலாமா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வேலை வீடான். அப்போ கடையும் இருக்குது, இதுக்கு இரவில் தங்குறதும் இருக்கா? இதுக்கான் தங்குறீங்க? ஓகே. அப்போ இது உங்களை கிச்சனா? ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் இவருடைய கிச்சனா. ஒரு கடை ஒன்று வாடகைக்கு எடுத்திருக்கணும், அதுக்குள்ள அந்த கடை வீடு இல்லாதால் வந்து இந்த கடையை எடுத்து இதுக்கு இருந்திருக்கணும். இருந்துட்டு சரி, இந்த இருக்கிறனாங்க அப்படி ஒரு கடையையும் போட்டு செய்வோம் அப்படின்னு சொல்லி கடையும் போட்டு செய்வீங்க. அப்படியே ஓகே. இதை இதெல்லாம் நீங்கள் சமைச்சு சாப்பிடுவீங்களா? இதில் வருத்தங்களும் பெருமை பிள்ளைகளுக்கு இப்படி நீங்கள் செய்யுங்க. சரி, அப்போ உங்களுக்கு பார்ப்போம் இந்த கடையை பார்ப்போம். கடையில் பெருசாக சாமானிய காணையில் போகலாம். இப்போ இந்த வசதிகள் இல்லாதபடியா
அப்படியும் இப்போ சாமணர் போடுறா எங்களுக்கு காசு கொஞ்சம் தேவையா இருக்கு. தொழில் முயற்சி நான் பாராட்டணும். அப்ப இத என்ன செய்யுங்க, இரவுல கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி போட்டு பிள்ளைகள் நீங்க எல்லாருமே இதுக்குள்ள படிப்பீங்களா? இதுக்கு எவ்வளோ வாடகை கொடுக்குறீங்க? நீங்கள் ரெண்டு கடையிலையும் உழைக்கிற மாச காசையாக 10,000 ரூபா பெறும் போல இருக்கு, வாடகை மட்டும் 4,000 ரூபா கொடுத்துருக்குங்களே. 10,000 ரூபா வராதுங்க. 10,000 ரூபா இந்த கடையில் ஒரு 100 ரூபா வியாபாரம் இருக்கு. 100 ரூபாஞ்சாயிரம் ஏன் சாமான இல்லாத வேலையாகும். யாரும் கேட்டு வருவாங்களோ அந்த பொருள் இல்லைன்றோன்னு இப்போ இந்த வேறு கடைக்கு போயிடுவாங்க. கஸ்டமரை நீங்கள் கையில் கொண்டு வரீங்களா தானே? எல்லா பொருளுமே இருந்தால் தானே கஸ்டமரை கொண்டு வரலாம் தானே? அப்போ இதுக்கு நீங்கள் ஃபுல்லாக சாமான பொருள்னு சொன்னால் இவ்வளோ வேணும். எவ்வளோ எவ்வளோ காசு இருந்தால் நீங்கள் இதில் ஓரளவு எல்லாருமே வந்து வாங்கக்கூடிய மாதிரி? 1,00,000 ரூபாய் இருந்தால் நீங்கள் இது ஃபுல்லாக சாமான் போடுவீங்களா? நீங்கள் மட்டும் ஏன் நீங்கள் சரியான மெல்லிசாக இருக்கிறீங்க? என்ன பிறந்ததுலேருந்தே அப்படி தான் இருக்கிறீங்களா? ஓகே, வருத்தம் கூட இருக்கு. முட்டு வடிப்பந்த சேதத்தில் அந்த மண்டை குதி மாதிரி 10 ஆம் வருடம் வரைக்கும் கிளினிக் இருக்கு. மண்டை பிள்ளைகளுக்கும் எதிர்பார்க்காம அடிச்சு விட்டுறேன். போன கிழமை இந்த பிரிய ரெண்டாவது காலத்தை தூக்கி அடிக்க வேண்டிட்டு. அப்போ எனக்கு படிக்க மாட்டேன், அடிக்க மாட்டேங்க கூட அழகு. அப்படியா? கொஞ்சம் போ ஸ்பீட் கோவம் வரும். சொன்னா இந்த வீடை வந்து வேல் வாடகை கெடுத்து, இது ஒரு கடை ரோட்டு சைடோடு இருக்குது, இந்த ரோட்டு சைடில் இருக்கிற இந்த கடையை வந்து வாடகை கெடுத்துருக்கணும். எடுத்ததில் தாங்கள் வசிக்கிறதுக்காக எடுத்துருக்கோம். அதுக்கு பிறகு வந்து ஓகே, நாங்கள் இரவில் தூங்கிக் கொள்ளலாம், இதில் சமைச்சு கொள்ளலாம், கொஞ்சம் சாமானை போட்டு விற்போம்னு சொல்லி நல்ல ஒரு முயற்சியாக செஞ்சுருக்கணும், ஒரு கடையாக போட்டிருக்கணும். இப்போ இந்த இரவு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி போட்டு இதில் 5 பேரும் படுப்பினோம், நித்திர கொள்வினோம். ஸோ அப்படி தான் லைஃப் போகுது. உண்மைக்குமே வந்து உங்களோட இது நில வந்து கஷ்டமாக தான் உங்களுக்கு ஏதாவது தோட்டம் மாதிரியும் சின்ன இதில் தோட்டம் மாதிரியும் வச்சுருக்கீங்களா? ஓகே ஓகே, பரவாயில்ல, நல்லா முயற்சி செய்கிறீங்க. கொஞ்சம் தூக்கி விட்டால் சரி போல இருக்கல. அப்போ என்ன பிள்ளைகளை இப்போ என்ன வளர்க்க போகிறீங்க? என்ன இது இப்படியே இப்படியே இருந்தால் என்னென்ன பிள்ளைகளை வளர்ப்பீங்க? ஏதாவது ஒரு முயற்சி ஒன்று செய்யலை, முயற்சி காணாதே. 3 பிள்ளைகளை பெற்றிருக்கிறீங்க? இப்போ தான் கொஞ்சம் அக்கடை செஞ்சு கொண்டு டியூஷனுக்கு இப்போ தான் கூட வலிக்கிட்டுருக்கேன். அப்படியா? சரி, அப்போ நான் உங்களுக்கு வந்து 1,00,000 ரூபா காசு ஒன்று நான் அரேஞ்ச் பண்ணி தந்தால் நீங்கள் முன்னுக்கு வந்துடுவீங்களா? இல்லாட்டி நாங்கள் காசு தந்துட்டு போட்டு எல்லாத்தையும் ஆடம்பர செலவு செஞ்சுட்டு விட்டுருவீங்களா? ஆ, உங்களுக்கு அப்போ இந்த கடையை நாங்கள் செஞ்சுதாதா சைக்கிள் கடையை, இல்லாட்டி உங்களோட பலசர கடையை செஞ்சுதாதா? பலசர கடையை கொஞ்சம் செஞ்சுருந்தா செய்வீங்களா? ஓகே. ஆ, ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் இதையும் செய்ய பாருங்க. இதை கொஞ்சம் நீங்கள் வடிவாக கொஞ்சம் ஆயுதங்கள் வாங்கி உங்களுக்கு தொழில் தெரியும் இல்லாத அதையும் நீங்கள் செய்யுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து முதற்கட்டமாக எந்த ஒரு குடும்பத்துக்கும் போய்க்கு வந்து நான் என் கஷ்டப்பட்ட குடும்பத்தை தான் நான் தேடி போவேன் எப்பயுமே. அப்போ அப்படி வரைக்கும் வந்து நான் 10,000 ரூபா காசு கொண்டு வரேன் அந்த குடும்பத்துக்கு கொடுக்க வச்சு. இதில் வந்து நீங்கள் வந்து பிள்ளைகளுக்கு வந்து நல்ல சாப்பாடு வாங்கி கொடுங்க. பிள்ளைகளை பார்க்க நான் கவலையாக இருக்கிறேன். இப்போ பிள்ளைகளுக்கு வந்து நல்ல சாப்பாடு வாங்கி கொடுங்க. உங்களோட வீடியோவை வந்து நான் சமூக வலைத்தளங்களோட வந்து நான் பதிவேற்றுவேன். பதிவேற்றியக்க வந்து உங்களோட கஷ்டம் எனக்கு விளங்கினாது, அதை மாதிரி பார்த்துட்டுருக்கிற சொந்தங்களுக்கு விளங்கினுச்சுன்னு உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு முன் வருவான். இந்த சார் அந்த அதில் 10,000 ரூபா காசு இருந்தாங்க அந்த பேக்கு. இவர் படிப்பாரா? படிக்கிறா? அதுக்கு 3,000 ரூபா செலவாகும். இப்போ பிரைவேட்டாக தான் எடுக்கணும், யாழ்ப்பாணம் பிரைவேட்டாக தான் எடுக்கணும் இவருக்கு. அதுக்காக அதுக்கும் இப்போ எங்கள்கிட்ட வசதி இல்லாமல் தான் இருக்கு. அதுக்கும் இப்போ எங்கள்கிட்ட அவ்வளோத்துக்கு வசதி இல்லை. இந்த குளிசை அவர் போடுறாரா? இந்த குளிசையை பார்க்க ஆசை, அதுக்கு ரோஸ் கலரில் எனக்கு சாப்பிட ரொம்ப அழகு. சரி, என்னெண்டா பத்தாயிரம் ஓகே, இதில் பாருங்கள் நண்ப சகோதரம் 10,000 ரூபா இருக்கான்னு பாருங்கள்.
சரியான வக்கியாக இருக்கா? ஐயோ என்ன பத்தாயிரம் இருக்கா? சரி, இந்த உதவியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நோர்வே நாட்டில் இருக்கிற நிவேதா அருள் என்று சொல்லப்படுற குடும்பம் வந்து வழங்கியிருக்காங்க. நிவேதான்னு சொல்லப்படுற தங்கச்சியினுடைய அன்பளிப்பாக வந்து உங்களுக்கு வழங்கியிருக்காங்க. சரியா, இந்த பணத்தை வந்து நீங்கள் பிள்ளைகளுடைய சாப்பாட்டுக்காக பயன்படுத்துங்க. உண்மை நல்லபடியாக சாப்பாடு வாங்கணும். எவ்வளோ நல்லபடியான சாப்பாடு? அதுக்காக வந்து கெமிக்கலான சாப்பாடுகள் அதுகளை வாங்கி, ஆடம்பர சாப்பாடு நான் சொல்லுவதில்ல, சத்தான சாப்பாடுகளை வாங்கி கொடுங்க. இந்த காசு முடியும் மட்டும் அந்த பிள்ளைகளுக்கு சத்தான சாப்பாட்டை வாங்கி கொடுங்க. நான் மேலதிகமாக இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு வேறு உறவுகளோட கதைச்சு இந்த கடைக்கான அளவில் பார்த்தேன். ஏதாவது ஒரு முயற்சி உங்களுக்கு செஞ்சார், நீங்கள் அதுலேருந்து உழைச்சி உங்களுக்கு சொந்தமாக வீடு கட்டுங்க, எதுவும் செய்யுங்க, சந்தோஷமாக வாழக்கூடிய மாதிரி நான் செஞ்சேன். அப்போ இந்த உதவியை வந்து நிவேதா அருள்னு சொல்லப்படுற குடும்பம் வந்து வழங்கியிருக்காங்க. நிவேதா தங்கச்சியினுடைய அன்பளிப்பாக வந்து, சரியா, அவங்களுக்கு இதாக நன்றி சொல்ல போகிறீங்களா? எங்களுக்கு இது பெரிய உதவி செஞ்சபடியா எங்களுக்கு வாழ்த்துறீங்களா? சரி, ஓகே, நாங்களும் வந்து நிவேதா அருள் குடும்பத்துக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறோம். உண்மைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் வந்து பல்வேறுபட்ட குடும்பங்களுக்கு வந்து உதவி செய்து கொண்டிருக்கிறோம். விளங்குதான், இப்போ நிறைய குடும்பங்களுக்கு வந்து உதவி செய்து கொண்டிருக்கிறோம். நிறைய உதவிகள் வருது கட்டாயம், நாங்கள் உண்மைக்குமே நிறைய உதவிகள் கொடுக்குறோம். என்னுடைய காசில் இல்லை, உறவுகளை என்ன நம்பி, வெளிநாட்டில் இருக்கிற உறவுகளை என்ன நம்பி தருது. அப்படி அந்த உதவிகள் கிடைச்சாலும் வந்து இன்றைக்கு உங்களுக்கு நாளைக்கு சம்டைம் 1,00,000 ரூபா காசு வரலாம். சரியா, வந்து கொண்டு வந்து நான் தரேன். அந்த வந்து அந்த உதவியை நான் தாரது இந்த பெருமை ஃபுல்லாக இந்த குடும்பத்தை தான் போய் சேரும். வேணும்னு சொன்னால் இந்த குடும்பம் தான் 10,000 ரூபா காசு வந்து இன்றைக்கு கூட வீடியோ வழியாக கொண்டு வருது. இப்போ நாளைக்கு இந்த 1,00,000 ரூபா தார குடும்பம் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி தான் உங்களுக்கு தரப்போகுது. ஆனால் இந்த 10,000 ரூபா தந்த குடும்பம் வந்து உங்களோட விஷயத்தை வெளியே கொண்டு வராங்க, யூடியூப்பூடாக வந்து வெளியே கொண்டு வராங்க. அதை பார்த்து தான் மற்றவர்கள் உதவி செய்ய போகிறாங்க. அப்போ அந்த குடும்பத்தை வந்து நாங்கள் எப்பயுமே மறந்துடக்கூடாது. அப்போ அந்த அடிப்படையில் வந்து நிவேதா அருள்னு சொல்லப்படுற நோர்வே நாட்டில் இருக்கிற அந்த குடும்பத்துக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறோம். இந்த நிவேதான்ற தங்கச்சியினுடைய அன்பளிப்பாக வந்து இந்த பணத்தை வந்து உங்களுக்கு தந்திருக்காங்க. இதான் சொந்தங்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் தங்கச்சியாக்களுடைய வீடு. வீடுன்னு சொல்லலாம், இது இந்த தம்பி நடத்துகிற கடை. தன்னிட்ட இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச ஆயுதங்களை கொண்டு இந்த கடையை நடத்துகிறார். நம்ம வரைக்கும் வந்து இவர்களுக்கு இந்த சின்ன சின்ன வேலை செஞ்சுருந்தாங்க. இந்த சின்ன பிள்ளைகள் வேலை பழக்குவீங்களா? அவங்களுக்கு பழகுவீங்களா? பார்த்து செய்யல, மூணு பிள்ளைகளும் படிப்பிக்கிறீங்க. விளங்குதா? படிப்பீங்க, பாட்டு ஏமா செய்யட்டுமா? அவங்க நாங்கள் படிப்பிக்கிறது அவங்களை டியூஷனுக்கு இப்படி 8 மணிக்கு விடுறாங்க. 10 மணிக்கு வீட்டுக்கு கொண்டு வர்றது. இப்போ இப்போதான் கொஞ்சம் இன்றைக்கு மூணு நாளாக டியூஷன் விட்டு, அதான் மூணு நாளாக டியூஷன் விட்டு ஆக்கலைங்க. ஆயுதங்களை கொண்டு நடத்திடுவாரு. பாக்கே கொஞ்சம் கவலையா தான் இருக்கு இந்த கடையை. அது மட்டும் இல்லாம வாடகைக்கு வீடு எடுத்து, வாடகைக்கு ஒரு கடை எடுத்து, அதில் குடும்பம் குடும்பமாக வாழி நம்ம இந்த 5 பேருமே அதை ஒரு பார்ட் டைமாக கடையாகவும் செஞ்சுட்டு வரணும். கடையை பார்த்து நீங்கள் அதில் பெருசாக சாமானே இல்லை. அப்போ அதுக்கான பொருட்கள் வாங்கி தர சொல்லியிருக்கணும். இவர்களுக்கு வந்து எல்லாருமே சிறுதுறை பொழிவெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சம் நிதியை ஒதுக்கினாலே இவங்களோட வாழ்க்கையை வந்து மாற்றி அமைச்சிடலாம். இந்த சிறுவர்களுடைய பசியை வந்து நிரந்தரமாக நாங்கள் போக்கிடலாம். இதான் சொன்னாங்களே, அப்போ இந்த உதவியை இந்த இடத்துல வந்து செஞ்சு கொடுத்த நிவேதா அருள் என்ற குடும்பத்துக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறோம். இந்த குடும்பத்துக்கு உதவி செய்வோம்ன்றார்கள் வந்து கீழே இருக்கிற என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் உதவி செய்து கொள்ளலாம். அப்போ நான் போயிட்டுடா ஓகே, உதவி செஞ்சாக்காக நன்றி. நானும் தம்பியாக்கள் போயிட்டு வட்டாடா. பா, என்ன சாப்பிட்டு நீ விடிய விடிய என்ன சாப்பிட்டு நீ அப்பா நான் சொல்லிக் கொடுக்க கூடாது. என்ன சாப்பிட்டு நீ விடிய ரொட்டி. தம்பி என்ன சாப்பிட்டு நீ விடிய தம்பி என்ன சாப்பிட்டு நீ விடிய மூன்று பேரும் ரொட்டி தான் நான் சாப்பிடுவீங்கண்ணே. அது படிப்பறிவு இல்லாத மாதிரி நானும் கேட்குறேன் பேர். ஓகே, வேலை செய்வீங்களா சச்சி? இது சைக்கிள் வேலை செய்வீங்களா? சைக்கிள் ஒன்று திரு தெரியுங்களா? நாங்கள் கொண்டு தந்தா அங்கே பாப்பா அந்த திருத்து பாப்போம். இந்த சில்ல இருக்கா சுத்த வை பாப்போம். இந்த சில்ல இஞ்சால் பக்கம் சுத்த வை பாப்போம். இஞ்சால் பக்கம் ஓ அதுதான்டா, வெரி குட்டா. இப்படி இப்படி ஜாமாதியா? சரிடா போயிட்டு தம்பியாக்கள். சரி பாய் பாய் பாய். அங்கே வீடியோ பார்த்துருங்க, மாமாக்களுக்கு எல்லாருக்கும் பாய் காட்டி விடுங்க. பாய் காட்டி விடுங்க. எங்க நீ வரியா? பாய் காட்ட இல்லையாவே. பாய். சரி சரி, தம்பிக்கு என்ன வேணும், என்ன பொருள், என்ன வேணும் கொண்டு கேளுங்க. அதை பார்த்துருக்கோம் மாமாக்கள்கிட்ட. என்ன பிள்ளைக்கு ஒரு பொருள் வேணும்? சைக்கிளா? என்ன சைக்கிள் கடையில் இருந்து கொண்டு சைக்கிள் இருக்கிறேன். சைக்கிள் வேணுமா? தம்பிக்கு என்ன வேணும்? தம்பிக்கு என்ன வேணும்? சைக்கிள். ஒரு சைக்கிள். இதாட்டு சைக்கிளா? இப்போ இது திருத்த வந்த சைக்கிளா? திருத்த வந்த சைக்கிளா? ஆ ஓகே ஓகே. சரி நான் போயிட்டு வரட்டா. பாய். சைக்கிள் என்னது? சைக்கிள் வாங்கி தரதா? சரி அப்போ அங்கே மாமாக்கள்கிட்ட பார்த்து சொல்லுங்க, எனக்கு குட்டி சைக்கிள் வாங்கி தர சொல்லுங்க. மாமாக்களுக்கு குட்டி சைக்கிள் வாங்கி தர சொல்லுங்க.
அங்கே நீங்கள் இப்போ என்னட்ட கேட்டு அங்கேதான் பார்த்து கேளுங்க. என்ன வாங்கி தரது? என்ன சொல்கிறான்? சரி, அவன் சின்ன படியே அவனை போட்டு நான் விஷயம் துருவி தெரிய கேட்டுக்கிறேன். போயிட்டு விட்டேன். சரி, போயிட்டு வரேன் தங்கச்சி, போயிட்டு வரேன். கவலைப்படாதீங்க, உங்களோட விஷயத்தை வந்து நான் அப்லோட் செய்யறேன். ஆ கா, பாய் பாய்டா, பாய்டா, பாய்டா. எல்லாருக்கும் பாய் காட்டுறதா இருக்கு. நான் சந்தோஷமா நினைச்சேன் எனக்கு பாய் காட்டுறான்னு பாக்கி இப்படி சொல்லிவிடுது தங்கச்சி. ரோட்ல ஒரு எல்லாருக்கும் காட்டு விடா. இயல்பே வந்து வாகனம் மோட்டர் சைக்கிள் போனா பாய் காட்டுறது. சரியா, இயல்பே அவர் அப்படிதான். சின்னலேருந்து அப்படிதான், சின்னலேருந்து அப்படிதான். இப்பயே ஆள் சின்னந்தானே. அப்புறம் என்ன தம்பி? பாய்டா, பாய்டா, பாய் எல்லாருக்கும்.